ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஏலியன் பூமிக்கு வரான். அது ரொம்ப ஆழ்நடமாட்டமே இல்லாத ஒரு காடு. அந்த காட்டில் ரொம்ப பழமையான பயங்கரமான ஒரு வீடு. அந்த வீட்டு பக்கத்தில் போகிறான். இப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவன் உள்ளே போகணும். ஆனால் அவனுக்கு எப்படி டோர் ஓப்பன் பண்ணுறது தெரியல. ஸோ யூடியூப் போகிறான், சர்ச் பண்ணுறான், ஹவு டு ஓப்பன் எ டோர். சர்ச் பண்ணதில் ஒரு வீடியோ வந்திருக்கு. இதில் ஏலியனுக்கு ஒரு பெரிய ஷாக். அவனுக்கு முன்னாடியே 5.1 மில்லியன் பீப்புள் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இந்த வீடியோவிலேருந்து ஜஸ்ட் 16 செகண்ட்ஸ். இதே இடத்துல ஏலியனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நமக்கு முன்னாடி 5.1 மில்லியன் பீப்புள் இந்த வீடியோ பார்த்துருக்காங்கன்னா அப்போ எல்லாருமே இந்த இடத்துல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அவன் கால் தட்டி ஒரு சேர் வந்து கீழே விழுந்துருச்சு. அது என்ன கலர் சேர் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சேர் கீழே வந்துருச்சு. இப்போது இந்த சேரை அவன் எடுத்து நிறுத்தி வைக்கணும். பட் அவனுக்கு தான் அது எப்படின்னு தெரியாது. ஸோ அகெயின் யூடியூப் போகிறான், அங்கேயும் சர்ச் பண்ணுறான், ஹவு டு பிக் அப் த ஃபாலன் சேர்ன்னு சர்ச் பண்ணுறான். அவனுக்கு ஒரு பெரிய ஷாக். என்னென்னா அவனுக்கு முன்னாடி 3.2 மில்லியன் பீப்புள் சேம் வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ அவனோட என்னென்னா அப்படின்னா இந்த பங்களாவுக்கு இதுக்கு முன்னாடியே 5.1 மில்லியன் பீப்புள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க டோரை. அதில் 3.2 மில்லியன் பீப்புள் என்ன மாதிரியே தான் சேரை தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ அவன் எப்படி போனான் அப்படிங்கிறத நான் லேட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜோக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மரியாதையாக இருந்துக்கா. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன வார்க்க நம்ம எல்லாம் நினச்சிருப்போம் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறதுலாம் ஒரு மேட்ராக, இதுக்கெல்லாம் யூடியூப் போவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தர் இதையே தேடி இருக்காங்க. ஒருத்தர் இல்லைங்க, 5.1 மில்லியன் பீப்புள் வந்து ஆல்ரெடி தேடி இருக்காங்க. வெளியில் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கம் அல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? இதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த சேனல் பாருங்கள், ஹவு டு பேசிக் அப்படிங்கிற இந்த சேனல் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே பாருங்கள். ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கான வீடியோ போட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டை மேலே எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டுவாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு. இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.6 மில்லியன் பீப்புள். அண்ட் இவர் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டிக் மார்க் இருக்கு. என்னதான் சொன்னாலும் நம்ம சேலன் செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஸோ அதையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது இங்க பாருங்க, ஹவு டு பேசிக் அப்படிங்கிற இந்த சேனல் மானிட்டைஸ். எனக்கா உனக்கு தான், ஐயோ ஐயோ நான் என்ன செய்வே, யார்ட்ட போய் சொல்லுவே ராமா ஐயா. ஸோ இவர் அப்படி என்னதான் ஏர்ன் பண்ண போறாருன்னு போய் செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இங்க பாருங்க 33,000 வந்து வரைக்கும் ஏர்ன் பண்றாரு மந்த்லி. ஆவரேஜா 15,000 வச்சுட்டா கூட $15,000 அப்படின்னு போட்டு பார்த்தா மந்த்லி 12,56,000 இந்தியன் மணிக்கு அவர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஏலியன் ஓடாம என்ன பண்ணுவான்? சரி இவங்க தான் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு வீடியோ இருந்துச்சு இல்லையா, சோ அந்த சேனலை போய் பார்க்கலாம்னு பார்த்தா சரி பின்னால திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா இவர் பாருங்க 283,000 வச்சிருக்காரு சப்ஸ்கிரைபர்ஸ். சோ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலன் டியூட்டோரியல். எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படிங்கிற இந்த சேனலில் டிக் மார்க் இல்லை. இருந்தாலும் இந்த சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் 1.5 நிமிஷத்துக்கு 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் போட்டிருக்காரு. பட் 9 இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன். கம்ப்ளைண்ட் கூட இல்லைப்பா, எல்லாமே வீடியோஸ் வந்து நல்லா வைரலாக இருக்கு. ஸோ இவருக்கும் வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஆலன் டியூட்டோரியல் மானிட்டைஸ். ஸோ இந்த மாதிரி சேனல் எல்லாமே வந்து மானிட்டைசேஷன் ஆகி அவங்களும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இது மத்தவங்களுக்கு சாதாரண விஷயம் நீங்க நினைக்காதீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். சோ வெரி சிம்பிளா சொன்னா யூடியூப் பொறுத்தவரைக்கும் யாராவது ஒருத்தரோட பிரச்சனைய நீங்க சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைட் அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உங்க வீடியோவும் வைரல் ஆகும் அப்படிங்கறதா இதுல இருந்து ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதே நம்ம சைடில் யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நாம யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? எடுத்தோடனே பேரண்ட் போய் நின்று டிடிஎஸ் மாதிரி எனக்கு ஒரு பைக் வேணும், இல்லை கேமரா வேணும், ஹெல்மெட் வேணும், அப்போதான் வந்து நான் வீலாக ஆரம்பிப்பேன்னு சொல்றது.
இல்ல ஃபுட்பால் வீலாக் மாதிரி நான் ஏதோ பண்ணணும்னா பெரிய பெரிய ஸ்டாலில் போயிட்டு நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. இல்லைன்னா வந்துட்டு வீட்டிலேருந்தே பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் வேணும், சிஸ்டர் இருக்கணும், அப்போதான் வந்து நான் அனிமேஷன் ஸ்டுடியோஸ்லாம் ரெடி பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இல்லை நம்மள மாதிரி வந்து ஏதாவது டெக்னிக்கல் சேனல் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்ஸ் வேணும், நல்ல ஒரு கேமரா இருக்க மாதிரி ஒரு ஃபோன் வேணும், மைக் வேணும், இப்படி நிறைய விஷயத்தை நம்ம கேட்டுட்டு கடைசி வரைக்கும் யூடியூப் அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்போமே தவிர பிப்ரவரி 30 பணத்தை கொடுத்துருவேன். பிப்ரவரி 30 யாருமே ஆரம்பிக்க மாட்டோம். பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா, நீங்கள் இது எல்லாத்துலேயுமே சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறத மறந்துட்டு நம்மளை நம்ம டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும், பர்ஃபெக்டாக அதை தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பித்தா நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. போக 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 நீங்கள் அதுலேருந்து தான் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்குவீங்க, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வந்து நீங்கள் லேட்டராக ஒரு பெரிய மணிக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் யூடியூப் சேனல் ஏதோ ஒரு நேச்சரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் எந்த நேச்சர்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, எப்படிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டு ஏன் என்ன யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கேட்டால், என்கிட்ட ஸ்கில் எதுவும் பெருசாக இல்லை, என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை.